வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களிடம் இருந்து தப்பி வெளியேறிய ஆப்கான் விமானப்படையின் விமானிகள் இப்போது என்ன செய்கின்றார்கள்? வெளியேற்றப்பட்டவர்களில் பாதி பேர் அமெரிக்கா வரை போய் சேர்ந்து விட்டார்கள். ஆப்கான் விமானப்படையின் விமானங்களை செலுத்திக் கொண்டு தஜிகிஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் சென்ற பலர் அங்கிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களில் சிலரும் அமெரிக்கா வரை போய்விட்டார்கள். வேறு சிலர் இன்னமும் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே உள்ளார்கள். அமெரிக்க விமானப்படை ஆப்கான் விமானப்படையை சேர்ந்தவர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு வேலை திட்டத்தை நடத்தியது. இதை முன்னின்று நடத்தியவர் அமெரிக்க விமானப்படையின் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஜெனரல் டேவிட் ஹிக்ஸ். இவர் அமெரிக்க விமானப்படையில் பணிபுரிந்த போது 2016 இருந்து 2017 வரை ஆப்கானிஸ்தானில் ஆப்கான் விமானிகளுக்கு பயிற்சியாளராக இருந்தவர். இதனால் ஆப்கானிஸ்தான் விமானப்படையின் விமானிகள், பொறியியலாளர்கள் மற்றும் விமானப்படையில் பணிபுரிந்த பலரை நேரடியாக அறிந்தவர். இவர்தான் ஆப்கானிஸ்தான் விமானப்படையில் பணிபுரிந்த அனைவரையும், அதாவது விமானிகள் மட்டுமல்ல அனைவரையும், தலிபான்களிடம் இருந்து தப்ப வைப்பதற்கான வேலை திட்டத்தை தனிப்பட்ட முறையில் திட்டமிட்டார். ஆப்கானிஸ்தானில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பணிபுரிந்த அமெரிக்க விமானப்படையினர் பலர் அவருக்கு உதவ முன்வந்தார்கள். ஆப்கானிஸ்தான் விமானப்படையில் ஆட்களை புதிதாக இணைத்த போதே அங்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அனைவரையும் அமெரிக்கா கைவிடாது என்று கூறப்பட்டிருந்தது. இதனால் ஆப்கான் விமானப்படையை சேர்ந்தவர்களை அங்கிருந்து வெளியேற்றும் வேலை திட்டத்துக்கு ஆபரேஷன் புனிதமான வாக்குறுதி என்று பெயர் வைத்தார் பிரிகேடியர் ஜெனரல் டேவிட் ஹிக்ஸ். ஆப்கானிஸ்தான் விமானப்படையை சேர்ந்த பாதிக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இன்னமும் சுமார் 2000 பேர் ஆப்கானிஸ்தானுக்குள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அமெரிக்கா வரை சென்றவர்கள் கூட இன்னமும் இராணுவ முகாம்களில் உள்ள குடியிருப்புகளில் தான் தங்கியுள்ளார்கள். அமெரிக்காவின் கடுமையான குடிவரவு சட்டங்கள் காரணமாக இவர்கள் யாரும் இன்னமும் நிரந்தரமான வதிவிட விசா பெறவில்லை. இப்போது இவர்களது எதிர்காலம் ஓரளவு குழப்பமாக உள்ளது. தலிபான்களால் ஏற்படக்கூடிய உயிராபத்தில் இருந்து தப்பிவிட்டாலும் விமானத்துறையில் இவர்களால் எப்படி பணிபுரிய முடியும் என்பதில் சில குழப்பங்கள் உள்ளன. இவர்களில் சிலர் விமானத்துறையிலேயே தமது பணிக்காலம் முழுவதையும் கழித்தவர்கள். உதாரணமாக ஆப்கான் விமானப்படையின் விமானிகளில் ஒருவரான முகமது டாஃபிக் சஃபியை எடுத்துக்கொண்டால் அவருடைய தந்தையும் ஒரு விமானி, அவருடைய சகோதரரும் ஒரு விமானி. சகோதரரை பின்பற்றி 2011 ஆப்கான் விமானப்படையில் விமானியாக இணைந்தவர். இவருடைய விமானத்தளம் வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள மசார் இ ஷரீஃப். இவர் இயக்கிய விமானங்கள் F-29 தாக்குதல் விமானம், C-170, C-208 கண்காணிப்பு விமானங்கள், C-27J ராணுவ போக்குவரத்து விமானம். ஆப்கான் விமானப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் 2012 அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள லோக்லின் விமானத்தளத்தில் இவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 14 ஆப்கான் விமானப்படையின் விமானிகள் பலர் விமானப்படை விமானங்களுடன் ஆப்கானை விட்டு தப்பிச் சென்றார்கள். இது தலிபான்கள் காபூல் நகரை கைப்பற்றுவதற்கு முதல் நாள் இரவு நடந்தது. அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் ஆப்கான் விமானப்படையின் விமானம் ஒன்றும் உஸ்பெகிஸ்தான் விமானப்படையின் விமானம் ஒன்றும் வானில் மோதி வீழ்ந்தன என்ற தகவலை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம். அதில் சம்பந்தப்பட்ட விமானங்களில் ஒன்றை செலுத்திய விமானி இப்போது நாம் குறிப்பிட்ட முகமது டாஃபிக் சஃபி தான். உஸ்பெகிஸ்தானில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இப்போது அவர் அமெரிக்க மண்ணில் உள்ளார். அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள ஃபோர்ட் பிக்கெட் ராணுவ தளத்தில் உள்ள இராணுவ குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க விமானப்படையின் ஆபரேஷன் புனிதமான வாக்குறுதி வேலை திட்டத்தில் இவர் அமெரிக்கா வரை சென்றுவிட்டார். ஆனால் இனி இவரது வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அமெரிக்காவில் இராணுவ விமானங்களை செலுத்தும் விமானிகளுக்கும் வர்த்தக விமானங்களை செலுத்தும் விமானிகளுக்கும் பற்றாக்குறை உள்ளது. ஆனால் முகமது டாஃபிக் சஃபி போன்ற விமானம் செலுத்த தெரிந்த விமானிகளுக்கு உடனடியாக வேலை கொடுக்க முடியாது. காரணம், முதலில் இவர்களுக்கு நிரந்தர வதிவிட விசா கொடுக்க வேண்டும். அதன் பின் ஒவ்வொரு வேலை திட்டம் ஊடாக இவர்கள் விமானிகளுக்கான பணியில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். விமானப்படை வேலைதான் என்றில்லை, வர்த்தக விமானங்களை செலுத்தும் வேலைகளிலும் இவர்கள் இணைந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஃபெடெக்ஸ் நிறுவனம் தான்
அமெரிக்காவின் மிகப்பெரிய காகோ விமான நிறுவனம். அங்கு மாத்திரம் 2000 விமானிகளுக்கான வேலை காலியாக உள்ளது. அதேபோல அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகான் ஒரு இராணுவ திட்டத்தை செயல்படுத்துகிறது. அதில் அமெரிக்கர்கள் இல்லாத வெளிநாட்டவர்கள் இராணுவ பணிகளில் இணைந்து கொள்ள முடியும். அமெரிக்க இராணுவத்தில் இணைவதற்கு அடிப்படை தகுதி அமெரிக்க குடியுரிமை இருக்க வேண்டும். ஆனால் நாம் இப்போது குறிப்பிட்ட பென்டகானின் புதிய வேலை திட்டத்தில் அமெரிக்க பிரஜையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலை திட்டத்தின் பெயர் தேசிய நலனுக்கான இராணுவ அணுகல். 2008 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய வேலை திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 5000 வெளிநாட்டவர்கள் அமெரிக்க இராணுவ பணிகளில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு P1 அல்லது P2 விசா வழங்கப்படும். இப்படி ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள் அமெரிக்காவில் உள்ள போதிலும் அமெரிக்க இராணுவத்தின் திடீர் வெளியேற்றம் லட்சக்கணக்கான ஆப்கான் பிரஜைகளை அமெரிக்காவில் குடியேற்றும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிட்டதால் எல்லாமே குழப்ப நிலையில் உள்ளன. அவசரமாக வெளியேற்றப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்போதும் இராணுவ முகாம்களில் உள்ள குடியேற்றங்களில் தான் உள்ளார்கள். இவர்களுக்கு குடிவரவு நடைமுறைகளை வேகப்படுத்தினால்தான் இவர்களால் தமது சொந்த காலில் நிற்க சந்தர்ப்பம் ஏற்படும். ஆப்கான் விமானப்படையின் விமானிகளை பொறுத்தவரை நிரந்தர வதிவிட விசா கொடுக்கப்பட்டுவிட்டால் அதன் பின் வேலை எடுப்பது மிகச் சுலபம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட காகோ ஏற்றுமதி நிறுவனம் ஃபெடெக்ஸ் தான் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான C-208 விமானங்களை இயக்கும் நிறுவனம். ஆப்கான் விமானப்படையின் பெரும்பாலான விமானிகளுக்கு C-208 விமானங்களை இயக்கிய அனுபவம் உண்டு. ஆப்கான் விமானப்படையின் அனைத்து விமானிகளும் அமெரிக்காவில் விமான பயிற்சி பெற்றவர்கள். இதனால் அவர்கள் மேலதிகமாக அமெரிக்காவில் ஒரு பறத்தல் சோதனைக்கு சென்று வர்த்தக விமானங்களை இயக்கும் சான்றிதழை பெற முடியும். அல்லது நாம் குறிப்பிட்ட பென்டகானின் சிறப்பு திட்டம் தேசிய நலனுக்கான இராணுவ அணுகல் மூலம் அமெரிக்க விமானப்படைக்குள் உள்வாங்கிக் கொள்ளப்பட முடியும். இந்த விமானிகள் அமெரிக்க விமானிகளுடன் இணைந்து பல ஆபரேஷன்களை ஆப்கானிஸ்தானில் செய்தவர்கள் என்பதால் அமெரிக்க விமானப்படையின் நடைமுறைகள் இவர்களுக்கு பரிச்சயமானது. இவர்களது எதிர்காலம் அமெரிக்க குடிவரவு இலாகா எப்படி துரிதமாக செயல்படுகிறது என்பதில் தான் தங்கியுள்ளது. தற்போது ஃபோர்ட் பிக்கெட் இராணுவ தளத்தில் தங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் விமானப்படையின் விமானி முகமது டாஃபிக் சஃபி கூறும்போது, நீங்கள் ஒரு விமானியாக வந்துவிட்டால் வானம் தான் உங்களுடைய வீடு என்பது மனதில் பதிந்துவிடும். அதன்பின் நீங்கள் பூமியைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்கிறார். இத்தனை ஆண்டுகள் பறந்து கொண்டிருந்தவர்களை தரையில் வைத்திருக்க முடியாது.